வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாதர் சமையல். இன்றைக்கி நம்ம ஃபாதர் சமையலில் ரொம்பவே அட்டகாசமான 5 டிப்ஸ் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கெலாம் ரொம்பவே வந்து ஈஸியாகவும் அதே நேரத்தில் டைம் சேவிங் டிப்ஸாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, பொதுவாக நம்ம தக்காளி வாங்கிட்டு வந்தோன்னா ஸ்டோர் பண்ணி வைப்போம். சம்டைம்ஸ் ரொம்ப பழுத்த தக்காளியை வாங்கிட்டோன்னா ரொம்ப நாள் வந்து ரொம்ப ஸ்டோர் பண்ண முடியாது, அதே நேரத்தில் சீக்கிரம் காலி பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப நாள் வந்து சேவ் பண்ணுறதுக்கான டிப்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு செலோ டேப் எடுத்துக்கோங்க. இந்த டேப்பை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்க போகிறோம். ரொம்ப சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது நம்ம தக்காளி வந்து நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதோட மேல் போர்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண் மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வந்து வெளியே தெரியாத மாதிரி, அதாவது காற்று போகாத மாதிரி நல்லா வந்து இந்த மாதிரி ஆரோ ஷேப்பில் வந்துட்டு நம்ம வந்து ஒட்டி வச்சுக்க போகிறோம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரத்தில் தக்காளி பழுத்து கூலாகாது. இந்த தக்காளியை நீங்கள் வெளியே கூட வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முக்கியமான விஷயம் இதில் தண்ணி வந்து படாமல் இருக்கணும். ஸோ இது காற்று போகாத மாதிரி இந்த மாதிரி வந்து டேப் பண்ணி வச்சுருங்க. ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாமல் இருக்கும் இந்த மாதிரி பழுத்த தக்காளி. இப்போ நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னா, தயிர் வந்து ரொம்பவே சீக்கிரத்தில் புளிச்சு போயிடும். அந்த மாதிரி உரைக்கி ஊற்றி வைக்கிற தயிர் வந்து வெயில் காலத்தானாலும் சரி ரொம்ப சீக்கிரமாக புளிச்சு போகாமல் இருக்க டிப்ஸ் தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சின்னதாக ஒரு இஞ்சி துண்டு எடுத்துக்க போகிறோம். தோலெல்லாம் நல்லா சீவிட்டு கழுவி வச்சுருங்க, கொஞ்சம் கூட மண் இல்லாமல் இருக்கணும். இதை வந்து ஜஸ்ட் வந்து லைட்டாக தட்டி இதில் சேர்த்துக்க போகிறோம். தட்டினா தான் பார்த்திங்கன்னா அந்த ஜூஸ் தான் தான் இறங்கும் தயிரில். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் டிஃப்ரென்ஸ்லாம் ஆகாது. அதே நேரத்தில் இந்த இஞ்சி துண்டு வந்து பார்த்திங்கன்னா தயிரை ரொம்ப நேரத்துக்கு புளிச்சு போகாமல் இருக்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த தயிரை நம்ம 2-3 நாள் வந்து எக்ஸ்ட்ரா வந்து யூஸ் பண்ணாலும் புளிச்சு போகாமல் நல்லா தயிராக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கத்தியை வீட்டிலே எப்படி ஷார்ப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு பீங்கான், அதாவது பீங்கான் ஐட்டமோ இல்லை செராமிக் ஐட்டமோ இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கப் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட கப் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு பீஸ் கூட எடுத்துக்கலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நான் தலைகளாக வந்து கவுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம இதை தலைகீழாக கவுத்ததுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய கத்திங்களை வந்து பார்த்திங்கன்னா இதோட எட்ஜஸில் லைட்டாக வந்து ஷார்ப் பண்ணிக்கலாம், அதாவது தேய்ச்சி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு தொடர்ந்து ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம ரெண்டு பக்கமும் செஞ்சுட்டே இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா தானாகவே வந்து கத்தியில் ஷார்ப்னஸ் வர ஆரம்பிச்சிடும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா கத்தியில் நல்லா ஷார்ப் இருக்கும். உங்களுக்கு டைம் சேவிங் ஆகுதுனால வந்து காய்கறி வெட்டும் போது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் பார்த்தீங்கன்னா, தேங்காய் வந்து நம்ம பத்தை போடும் போது சில பேர் வந்து பார்த்திங்கன்னா திருவ மாட்டிங்க, இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக சிலுசிலாக போடுவோம். அப்படி போடும்போது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அக்யூரேட்டாக வந்து விழுகாது. அந்த மாதிரி அக்யூரேட்டாக உடனே வந்து பேர்த்தெடுக்க வர்றதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி தேங்காய் உடச்சதுக்கப்புறம், இப்போ நீங்கள் வந்து மத்தியானம் வந்து தேங்காய் வந்து சமைக்கிறதுக்கு தேவைப்படுதுன்னா மார்னிங்கே உடச்சி இது ஃப்ரீசரில் ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மத்தியான டைமில் நீங்கள் தேவைப்படும் போது இதை லைட்டாக வந்து கத்தியை வச்சு பேர்த்தாலே போதும், ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே சூப்பராக தனித்தனியாக கலந்து வந்துடும். நீங்கள் அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன சில்லாக வந்து போட்டு எடுத்துக்கலாம். இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லான டிப்ஸாக இருக்கும். உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ ஒரு 1/2 ஹவர் முன்னாடியே உடச்சி இதை ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக வந்து பேர்க்க வந்துடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி. இதுதான் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அதிகமாக வெட்ட வேண்டிய சூழ்நிலையில் வந்து பார்த்திங்கன்னா கையும் வலிக்கும், அதே நேரத்தில் கண்ணும் எரியும். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சீக்கிரமாக வெங்காயம் வந்து எந்த ஒரு கத்தியோ இல்லை கட்டரோ இல்லாமல் நறுக்கிறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒன்றும் இல்லைங்க, எல்லார் வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சீக்கிரம் கட்டை இருக்கும். நம்ம வந்து பஜ்ஜி சீக்கிரத்துக்குலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி வந்து சீக்கக்கூடிய இருக்கக்கூடிய இந்த பிளேடில் தான் வந்து நம்ம சீச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சீக்கிரது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகம் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமான நேரத்தில் நல்லா நைஸாக வெட்டி எடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக நைஸ் நைஸாக வரும். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நைஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்குன்னு. இந்த மாதிரி வந்து பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தோட வதங்குற நேரம் ரொம்ப வந்து சீக்கிரமாயிடும், நம்ம குக்கிங் டைம் நல்லாவே மிச்சப்படும். அதே நேரத்தில் பிரியாணிக்கு இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரத்தில் கோல்டன் ப்ரௌன் ஆயிரும். பிரியாணியோட டெக்ஸ்சரும் சரி டேஸ்ட்டும் சரி அதே மாதிரி குக்கிங் டைமும் சரி நல்லாவே சேவ் ஆகும், ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எங்கள் வீட்டில் பிரியாணிக்கு இந்த மெத்தடில் தான் வந்து ஸ்லைஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து தயிர் பச்சடிக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த தயிரில் சீக்கிரம் வெங்காயம் ஊறிடும், அந்த காட்டம் குறைஞ்சிரும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தா 5 விதமான டிப்ஸும் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.